வெல்கம் டு தி ஸ்பைசி மசாலா. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான். பசலைக்கீரை வச்சு நம்ம இன்றைக்கி பஜ்ஜி செய்ய போகிறோம். இது வந்து வீட்டிலையே விளைச்சது. இது வந்து கடையில் விற்கிற பஜ்ஜி மாவு மிக்சர் தான், அதுதான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் நம்ம மாவு நல்லா கரைச்சிக்கலாம். இப்போ ஒரு கப்பில் கடலை மாவு போட்டுக்கலாம். கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நான் அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ இது ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நிறைய தண்ணி சேர்க்காதீங்க, ஒரு அரை கப் போல் தண்ணி சேர்த்து ஃபஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மாவை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மாவு எந்த பதத்துக்கு இருக்கணும்னா, இந்த மாதிரி ஒரு இலை எடுத்து விட்டு பாருங்க, எப்படி ஒட்டுது பாருங்க. மாவு நல்லா இந்த மாதிரி தான் இருக்கணும். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே நம்ம இந்த பஜ்ஜி ஒன்று போட்டு எடுத்துடலாம். இப்போ இது வெந்துடுச்சு, நம்ம எடுத்துடலாம். ரெண்டு பக்கமும் நல்லா வெந்திருக்கு பாருங்கள், ஒரு லீஃப் மாதிரியே இருக்குது பாருங்கள். அப்படியே பஜ்ஜி மாவோடு சேர்ந்து இங்கே பாருங்கள், இப்போ சுவையான பசலைக்கீரை பஜ்ஜி இப்போ ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள், இலை மாதிரியே இருக்குது. ரொம்பவே ஹெல்த்தியான சூப்பரான பஜ்ஜி பார்த்துருக்கோம் இன்றைக்கி. நம்ம குழந்தைங்களை கீரை சாப்பிட வைக்கலாம். இன்றைக்கி கஷ்டப்பட தேவையில்ல, இந்த மாதிரி பஜ்ஜியாக போட்டு கொடுத்தா அழகாக சாப்பிட்ருவாங்க. பசலைக்கீரை பஜ்ஜி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்பைசி மசாலாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.